வாங்கிருக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா கொடுங்க, பெரிய வெங்காயம் சுமக்கு இருக்கு, சிரமமா இருக்கும் அப்படின்றான். ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு போறேன் பட்டக்குன்னு சொன்னார். ஏன் மனைவி கூட்டு போங்க பாரியா, சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும், அதை கூட மனைவிக்கு தரவார். உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன். அது இல்லையா, அவ போயிட்ட இந்த இடம் சொர்க்கமா இருக்கும். எங்க வீட்டுக்கார் காணாமல் போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்காமல் இருக்கேன். அடி பாதவத்தி மாலே 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற? இன்னைக்கு சம்பளம் நாள். அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்க வகுப்புல சப்பான் எங்க இருக்குன்னு கேட்டாங்க பாப்பா. அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு இருக்காரு. அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கண்டா. எனக்கு என்ன அப்பா அவசரம், எனக்கு என்ன அப்பா அவசரம், படிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல இன்னும் 2 நாள் போட்டோம். அவங்க பார்க்கறதே என்ன 3 மாதம் கழிச்சான், அது குளிக்கும் பாரு. உடனே 2 நாள் சோம்பேத்தனமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ச்சி இருக்கு. நீ என்ன என்ன வேணுமோ உட்காந்து இடத்துல செய்யலாம். உட்காந்து இடத்துல செய்யலாம், எங்கே போவனா? ஒரு சுவிட்சை போட்டேன்னா டூத் பிரஷ் வரும் உன்னை தேடி, இன்னொரு சுவிட்சை போட்டேன்னா வாட்ரு வரும் வாய் குப்பிச்சிக்கலாம், அப்புறம் ஒரு சுவிட்சை போட்டேன்னா சாப்பாடு வரும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இது எதுக்கு, நீயா சுவிட்ச் பண்ண அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்னு இருக்க. சொன்னார், ஆமா தன்னை சுவிட்சி எவன் போடுறது தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டோம். போட்டு தள்ளிட்டோம், நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிச்சுனே? நீங்க என்ன ஒரே புழுக்க மாதிரி ஏசி போட்டு அப்படின்னு ஏசியை போட்டு ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகு சோழியம் முடிஞ்சு